ஹலோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திராயன் 3 ஓகேவா, அது சக்ஸஸ்ஃபுல்லாக லூனார் ஆர்பிட்டை ரீச் பண்ணிருச்சு. சி, இந்த லூனார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மூணு தான் லூனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஏர்த் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணு இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஏர்த்தை வந்து எனது ஆர்பிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எலிப்டிக்கலாக என்னதை சுற்றுச்சா. ஸோ அட் லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மூனுக்கு போயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். ஸோ இப்படி போகிறத மூனோட கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும், தள்ளணும். அது எப்படின்னா மேன்வலாக தான் பண்ணணும். மேன்வலானா த்ரஸ்டர்ஸ் இருக்குல்ல, பூஸ்டர்ஸ், ராக்கெட் பின்னாடி பெருசாக எரிஞ்சிட்டே போதில் அந்த மாதிரி அங்கேயும் குட்டி குட்டி த்ரஸ்டர்ஸ் இருக்கும், ஓகேவா? நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த தெரியுதா, இதுதான் வந்து என்னது த்ரஸ்டர் நாசல்ஸ், ஓகேவா? ஸோ இந்த த்ரஸ்டர்ஸ் நாசல் ஆன் பண்ணி ஏர்த்லேருந்து, ஓகேவா, ஏர்த்லேருந்து மேன்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஆப்ரேட் பண்ணி ஏர்த்தோட கிராவிட்டிக்குள்ளே கொண்டு போவாங்க. அந்த கிராவிட்டிக்குள்ளே, சாரி, மூனோட கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கொண்டு போவாங்க. அதுதான் வந்து எனது ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்டுங்கிறது எல்லா பிளானட், எல்லா மூனுக்கும், அன்லஸ் அந்த மூன் ரொம்ப குட்டியாக இருந்தால் மட்டும்தான் இருக்காது, இல்லைனா எல்லாத்துக்குமே எனது ஆர்பிட் அப்படின்ட்டுருக்கும். ஸோ ஏர்த் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது ஆர்பிட்டில் போய் எந்த பொருள், ஒரு ராக் விடுறீங்களோ, என்னதை வச்சாலும் இட் வில் ஆல்வேஸ் ரிவால்வ் அரவுண்ட் த ஏர்த், ஓகேவா? சாரி கைஸ், அட் பட் சம் பாயிண்ட்டில் என்ன ஆகும்னா, அது ஏர்த்குள்ளேருந்து வரும், நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக போக வேண்டாம், ஓகேவா? இட் ரெவால்வ்ஸ், இப்படி தான் என்னது இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாமே என்னது ஏர்த்தை சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டு, அது வந்து வெளியே போகாமல் ஒரு பாயிண்ட்டில் வைக்கும்போது இட் இஸ் ஈஸிலி அப்படியே நம்மளுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே சுற்றிட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ கமிங் டு த பாயிண்ட், ஸோ ஏர்த்தோட எல்ஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ்ஸை, ஓகேவா? அதாவது லூனார் ஆர்பிட் இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லூனாரோட ஆர்பிட்குள்ளே சந்திராயன் 3-ஐ இன்சர்ட் பண்ணுறது, எஸ் அட் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், அதுதான் விஷயம், ஓகேவா? ஸோ எங்கேருந்து பண்ணாங்க மேனுவலாக அப்படின்னா, ISTRIC அப்படின்னு சொல்லுவாங்க, நான் சொன்னேன்ல, அது வந்து இஸ்ரோஸ் டெலிமெண்ட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ மூணு இருக்குது, ஓகேவா? ஸோ மூனோட ஆர்பிட் வந்து என்னது எலிப்டிக்கலாக இருக்கும், எல்லா பொருளோட ஆர்பிட்டும் எலிப்டிக்கலாக தான் இருக்கும், சரியா? இப்போ என்னென்னா, இந்த இடத்துலையும் சி இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இங்கே தான் சந்திராயன் 3 சுத்தம், ஓகேவா? நியரஸ்ட்டு பாயிண்ட் என்னது இதுதான், ரொம்ப டிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து இதுதான், இந்த நியரஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இதை தான் வந்து பெரிலியூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து அப்போலியூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த கீழே இமேஜ் பார்த்தா தெரியும், ஓகேவா? இதான் வந்து நியரஸ்ட்டு டிஸ்டன்ஸ், மூன் வந்து லார்ஜஸ்ட். ஸோ சந்திராயன் இங்கேருந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய எனர்ஜி தேவைப்படும், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிலியூன் அப்படிங்கிற இடத்துல அந்த சந்திராயன் 3 வரும்போது, அந்த பாதையில் வரும்போது உள்ளே இன்சர்ஷன் என்ன செஞ்சுருவாங்க, ஆன் பண்ணிடுவாங்க. எஸ், அதுதான் நேற்று நடந்திருக்கு, இதான் ரெட்ரோ பர்னிங் அட் பெரிலியூன் ஃப்ரம் த மிஷல்ஸ் ஆப்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் ISTRIC பெங்களூர். கிட்டத்தட்ட என்னது 1835 seconds எனது நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ டைமிங் எல்லாம் கொடுத்து சொல்லியிருக்காங்க, இட் இஸ் வெரி 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 சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடம் இதுதான் லூனார் ஆர்பிட் இன்செஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது, லூனார் மூனோட கிராவிட்டி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா? நேற்று ட்வீட் கூட பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது சந்திராயன் 3 இதுலேருந்து அஃபீஷியலாக ஐ எம் ஃபீலிங் த லூனார்ஸ் கிராவிட்டி அப்படின்னு, அதாவது மூனோட கிராவிட்டி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சூப்பராக ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், எஸ் எப்படி ஏர்த்லேருந்து வெளில போச்சோ மூன் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல இது இன்சர்ட் ஆனோடய இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சுத்தம், ஓகேவா? திரும்ப இந்த பெரியலின் வரும்போது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை குறைப்பாங்க. ஸோ அடுத்த ஆர்பிட் வந்து என்னது இந்த மாதிரி போவோம், திரும்ப டிஸ்டன்ஸை குறைப்பாங்க, அடுத்த ஆர்பிட் இந்த மாதிரி வரும், திரும்ப டிஸ்டன்ஸை குறைப்பாங்க, ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ஆர்பிட் இந்த மாதிரி வரும், அண்ட் அதுக்கப்புறம் என்னது மூனுக்குள்ளே உள்ளே இறங்குறதுக்கான வேலைகள் என்னது பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்த் ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அதில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பண்ணிட்டோம், ஓகேவா? உள்ளே இறங்கும் போது தான் சேஃபாக இறக்கணும், ஏன்னா 2019 என்ன ஆச்சுன்னா அங்கே தான் என்னது டிசாஸ்டர்ஸாக முடிஞ்சு போச்சு, ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, அதாவது மூனோட சர்ஃபேஸ்லேருந்து 100 kilometers வரைக்கும் நம்மளால் சந்திராயன் 3-ஐ, இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள், இட்ஸ் நாட் சிம்பிள், ரொம்ப கஷ்டம், பட் இஸ்ரோக்கு அது என்னது வி ஆர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்னால சிம்பிளாக கொண்டு போயிடுவாங்க. பட் ஆஃப்டர் 100 kilometers அந்த த்ரஸ்டர்ஸ் கம்ஷன் பார்த்தீங்களா, இந்த த்ரஸ்டர் பூஸ்டர்ஸ், ஓகேவா, இதுதான் என்ன பண்ணோம்னா ஃபயர் பண்ணி ரொம்ப ஸ்டேபிளாக என்ன செய்யும், சர்ஃபேஸில் உள்ள இறக்கும், ஓகேவா? அதுதான் இருக்கிறதே சேலஞ்சிங்கான டாஸ்க். ஒருவேளை அப்படி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவும் என்னது சாஃப்ட் லேண்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் வேர்ல்டில் US, ரஷ்யா அண்ட் சைனா மூணே கண்ட்ரி தான் இப்போ பண்ணியிருக்கு, அண்ட் இந்தியா வெரி சூன் என்னது 4வது கண்ட்ரி நம்மளும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது ஒரு டவுட் வரும், இப்போ இதெல்லாம் எப்படி இங்கேருந்து மேனுவலாக பண்ணுறாங்க அப்படின்னா, சேட்டலைட்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, இல்லை தேர் ஆர் பிக் பிக் ஆண்டனாஸ்னா? எஸ், பிக் பிக் ஆண்டனாஸ். இந்தியா கிட்ட ஓரளவுக்கு டெக்னாலஜி இருக்குது, ஓகேவா, எங்கள் ISTACS, ஓகேவா, மிஷன் ஆப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல் ரூமில். பட் வித் த ஹெல்ப் ஆஃப் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் ஜாப்பனீஸ்
ப்ரொபஷன் லெபார்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்ககிட்டலாம் டீப் ஸ்பேஸ் ஆண்டனாஸ் இருக்குது. ஓகேவா, வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ஆண்டனாஸ் இஸ்ரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பெங்களூரில் இருந்துக்கிட்டு சந்திராயன் த்ரீயை கண்ட்ரோல் பண்ணி எங்கெங்கே பூஸ்டர்ஸ் ஆன் பண்ணோம் எங்கெங்கே ஆஃப் பண்ணோன்னு பண்ணி என்ன செய்கிறாங்க, லூனார் ஆர்பிட், தட் இஸ் ஏர்த்தோட, சாரி கைஸ், மூனோட ஆர்பிட்டுக்கு பக்கத்தில், ஓகேவா, சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ போடுற அன்னைக்கு என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த், ஓகேவா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி 11 o'clock இருந்தால் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்த் மூனோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் என்ன செய்வாங்க, இன்டீரியருக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எப்போ முடியும் அப்படின்னா August 17 அன்றைக்கி என்னது இது முடிஞ்சிடும். அண்ட் August 17 என்ன பண்ணுவாங்கன்னா, சி இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான மாடியூல், ஓகேவா, அதாவது மூணுக்குள்ள இந்த பார்ட் மட்டும்தான் போய் இறங்கும். ஓகேவா, இது வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு போயிடும். ஓகேவா, ஸோ திஸ் பார்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்குள்ளே தான் என்னது லேண்டர் இருக்குது. ஓகேவா, மூணுக்குள்ளே இறங்கி, ஓகேவா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக, சந்திராயன் 3 என்னென்ன அதோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன். ஓகேவா, ஸோ அந்த லேண்டர் வந்து மூணுக்குள்ளே போவோம். ஸோ 17 இதை நிறைய செப்பரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் August 23 என்ன சொல்கிறாங்கன்னா 5:47 PM இது உள்ளே போய் என்னது மூனோட சர்ஃபேஸை டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. லெட் சி எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிட்டு வித் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்ககிட்ட வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கூட நியூஸ், அவ்வளோதான். ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ், அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.